ஆண்டவர்களே, இன்று நாம் எதை இழந்து கொண்டிருந்தாலும் இழந்து இருந்தாலும் ஆண்டவர் நம்மை பார்த்து நினைப்பூட்டுகிற நம்மை உற்சாகப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கை தான் யோபுவின் வாழ்க்கை. இன்றைக்கு உங்களை சுற்றியும் உங்கள் வீட்டை சுற்றியும் வேலி அடைத்தபடியினாலே தான் எதை இழந்தாலும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று ஆண்டவர் நம்மை திரும்பி பார்க்கும்படியாக நினைப்பூட்டுகிற ஒரு வசனம் யோபு 42:2. தேவரே, சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கின்றேன். 42 யோபு இந்த வார்த்தையை சொல்வதற்கு முன்பதாக 1 படுகிற பாடு நமக்கு தெரியும். தன்னுடைய பிள்ளைகளை இழந்து விடுகின்றான், சொத்தை இழந்து விடுகின்றான், மனைவி மறித்து போகின்றார், நண்பர்கள் பிரிந்து போகின்றார்கள், தான் தன்னுடைய மரியாதை எல்லாவற்றையும் இழந்து ஒன்று மற்றவனாய் நிற்கும் போது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம், நிர்வாணியாய் நான் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன், கொன்றே போட்டாலும் நான் கர்த்தரை மறுதலிக்க மாட்டேன் என்கின்ற ஒரு பக்தி வைராக்கியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கின்றார். எனக்கு பிரியமானவர்களே, இன்று நாம் எதை இழந்து கொண்டிருந்தாலும் இழந்து இருந்தாலும் ஆண்டவர் நம்மை பார்த்து நினைப்பூட்டுகிற நம்மை உற்சாகப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கை தான் யோபுவின் வாழ்க்கை. பிரியமானவர்களே, பல நேரங்களிலே நம்முடைய கண்களுக்கு எல்லாம் தெரியாது, ஆனால் சத்ருவின் கண்களுக்கு தெரியும். கடவுள் சாத்தானை பார்த்து கேட்கின்றார், நீ போய் எல்லாவற்றையும் பார்த்து வந்தேயே, என்னுடைய தாசனாகிய யோபுவை பார்த்தியா? அப்போ 10:10 சொல்லுகிற வசனம், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ. ஆண்டவர் சொல்லுங்கது, சாத்தான் சொல்லுகிறான், நீங்க அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் கைகளின் கிரியைகளையும் வேலி அடைத்து வைத்திருக்கிறீர் என்று. கடவுள் வந்து நான் வேலி அடைச்சிருக்கேன், உன்னால தொட முடியாதுன்னு சொல்லல. அவன் அப்போ ஏற்கனவே அட்டாக் பண்ண வந்திருக்கிறான். யோபு வந்தபோது அப்படி சுற்றி இருக்கக்கூடிய வேலியை கண்டு பின்வாங்கி செல்லுகிறான். அப்போது தான் அப்படி சொல்லுகிறான். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை சுற்றியும் உங்கள் வீட்டை சுற்றியும் வேலி அடைத்தபடியினாலே தான் எதை இழந்தாலும் ஆண்டவர் இன்று இந்த காட் மார்னிங்கை கேட்கும்படியாக ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறார்கள். ஆகவே நம்மை சுற்றி ஒரு வேலி அடைத்து வைத்திருக்கின்றார். God is good all the time. கர்த்தர் நல்லவராக இருக்கின்றார். கர்த்தர் செய்ய நினைத்ததை அவர் செய்து முடிப்பார். தடுக்கிறதுக்கு யாராலே முடியாது, அவர் உண்மையுள்ளவர். கர்த்தர் நம்மை நேசிக்கின்றவராக இருக்கார், உங்களுக்காக எனக்காக இருக்கின்றார் என்கின்ற ஒரு நிச்சயத்தோடு இந்த நாளை நாம் இந்த வசனத்தை நினைவு கூர்ந்து நாம் ஆரம்பிப்போம். சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்தது தடைப்படாது. God morning.